காலை பொழுதுல யுகம் கனெக்ட் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வணக்கம் மக்களே, வணக்கம் டேரன். வணக்கம் அஜிதா. டேரன், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா என்ன முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்ணை மூடிட்டு கம்யூனிகேஷன் தான் சொல்லுவேன். எஸ் கரெக்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் வந்து எவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான நோட்டோட நம்ம நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இது யோகா கனெக்ட். உணவுமே ஒவ்வொரு ருசி தான். அந்த ஒவ்வொரு ருசியுமே தனித்தனி சுவை தான் இல்லை? ஸோ ஒருத்தருக்கு வந்து இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து கசப்பு பிடிக்கும், உரைப்பு பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல. எஸ், இந்த மாதிரி அறுசுவையுமே எப்படி ஹெல்த்தியாக சமைக்கலாம் அப்படின்றத நம்ம கிருத்திகா ராதாகிருஷ்ணன் கிருத்திகாஸ் கிச்சனில் வந்து செஞ்சு கட்ட போகிறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, குட் மார்னிங். அண்ட் இன்னைக்கு நம்ம கிருத்திகாஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி அண்ட் லிப் ஸ்மாக்கிங் டேஸ்டியாக ஒரு பர்டிகுலர் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து புளி அவல். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். அவல், புளி, கடலைப்பருப்பு, பெருங்காயம், சிவப்பு மிளகாய், கருகப்பில்லை, கடுகு. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அதே மாதிரி இதோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு கிளாஸ் நிறைய மோர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுனா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆயில் இதுக்கு இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அது இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன எடுத்துக்கலாம். மோர் இருக்குது. அவல் வந்து நான் வந்து நார்மல் திக் அவல் தான் எடுத்திருக்கேன். கடுகு, ஸோ ரெட் சில்லி கிழிச்சு போட்ட மாதிரி, ஸ்பைசியாக வேணா இன்னொரு மிளகாய் போட்டுக்கலாம். பெட்டர் தட் இன்னொரு சின்ன மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம், டு பி ஆன் தி சேஃபர் சைட். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இப்போ இந்த அவல் வந்து எப்போவுமே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு வடிச்சுட்டு இல்லை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு. பட் அட் த சேம் டைம் நைலான் அவலில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அது நான் உங்களுக்கு டிப் செக்ஷனில் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஹாட் ஆயில்லையே வந்து நம்ம இந்த புளியை ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம், அவலை வந்து அப்படியே புளிஞ்சிட்டு ஆட் பண்ணிடலாம். கருகப்பில்லை, சால்ட் வந்து இதுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளியில் வந்து ஒரு டக்குன்னு சால்ட்டு தூக்கி காமிக்கிற ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜாக்கிரதையாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக குக் ஆயிடுச்சுங்க அது, பிகாஸ் அவல்ங்கிறனால. ஸோ இது ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் சொல்டிஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இதை நம்ம இப்போதைக்கு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் அதை. ஸோ இப்போ வந்து டிப் ஆஃப் த டேக்கு போகலாம். டிப்
ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரெசிபி என்ன அப்படின்னாக்க வந்து இதில் வந்து அவல், நீங்கள் வந்து அவலில் வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ நான் வந்து திக் ஒயிட் அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் அவல் எடுத்துக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான், தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் உங்கள் கையில் நைலான் அவல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாக்க வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்குல்ல, ஓட்ட போட்ட பாத்திரம் கொலாண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அதில் போட்டுட்டு தண்ணியில் வந்து அப்படியே ஒரு டக்னு காமிச்சிட்டு எடுங்க. மின்னலே அப்படின்னு ஒன்று காமெடி வரும் இல்லையா, மின்னலே மாதிரி அப்படியே அதை எடுத்துகிட்டு அப்படியே காமிச்சிட்டு அதை எடுங்க. அப்புறம் அப்படியே வடிச்சுட்டு வச்சுருங்க, அதுக்கு ஜஸ்ட் ஒரு அப்படியே காமிச்சிட்டு குழாய் தண்ணியில் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே வச்சுருங்கங்க. And then you just take it. இன்னும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஒரு ஃபீல் இருந்ததுனாக்கா ஜஸ்ட் திருப்பியும் இன்னொரு ஒரு மின்னலே பண்ணிடுங்க. தட்ஸ் இனஃப் ஃபார் இட். ஸோ அதை வந்து எடுத்து இந்த இதில் ஆட் பண்ணிடலாம். நைலான் அவல் ஆட் பண்ணும்போது இந்த புளி தண்ணி இன்னும் நல்லா திக்கராக உங்களுக்கு கொதிச்சிருக்கணும். ஸோ இது ரெண்டு ப்ரிகாஷன் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட டிப் நம்பர் ஒன் இஃப் யூ ஆர் யூஸிங் சம் அதர் அவல் அப்படின்னாக்க. அதே மாதிரி வந்து என்னன்னைக்கு வந்து உங்களுக்கு லைக் ரியலி டயர்டு ரைஸ் வைக்கலை, இல்லை யாரோ ரைஸ் ஹீட்டர் உங்களுக்கு மீலுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த பர்டிகுலர் ரெசிபியை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காகவும் எதர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஆர் டின்னர், இல்லை 4 மணிக்கு ஏதாவது சாப்பிடணும்னா கூட இது எனி டைம் யூ கேன் யூஸ் அ ஸ்நாக். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், லோ கேலரி பட் ஃபில்லிங் அண்ட் ஹாப்பியாகவும் இருப்போம் நம்ம. ஏன்னா அதில் அந்த புளி டேங்கினஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு நம்மளோட பேலட்டுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது சில இதோட நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அந்தளவுக்கு இருக்காது, எக்ஸப்ட் இந்த கொஞ்சம் தாளிக்கிற கடலைப்பருப்புலேருந்து. அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வெரைட்டி ஆஃப் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் வந்து ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் கோஷன்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இப்போலாம் நிறைய சோஷியல் மீடியாலேயும் வீடியோஸையும் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மீலுக்கு 30 கிராம் பர் டே இத்தனை கிராம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோடு சேர்ந்து மோர் எடுத்துருக்கோம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி அக்கம்பனிமெண்ட் சாப்பிட்டோன்னா இந்த மோர்லேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, தட் இஸ் இந்த பட்டர் மில்கில் இருக்கக்கூடிய கெசின் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட் இந்த மோரோடு சாப்பிடும்போது இன்னும் நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் நல்லா ஹாப்பியாக ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் அதுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக அப்படியே வெந்து இருக்குது. சூப்பரான புளியவல் ரெடிங்க வித் அலாங் வித் பட்டர் மில்க். ஸோ என்ஜாய் யுவர் மீல். டில் வி மீட் யூ அகைன் டுமாரோ, டேக் கேர் அண்ட் ஹாவ் எ நைஸ். பொதுவாகவே ஒரு வீட்டில் ஸ்ட்ராங்கான பர்சன்னா ஃபீமேலை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துக்கிறது இல்லை, அவங்கள அவங்க செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது இல்லைல்ல. எஸ், இதனால் அவங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் தான் நம்ம இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க எந்த இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சுத்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோயாளிகள் அவங்க சர்க்கரையோடைய அளவை எப்படி எளிமையாக கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா இன்றைக்கி சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரலன்னு மாத்திரையோட அளவை அதிகரித்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், கடைசியாக அதனோட பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம உணவில் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத தாண்டி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்தெந்த முறையிலெல்லாம் நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே அந்த உணவில் இருக்கக்கூடிய பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக மாறணும். உதாரணத்துக்கு வந்து மாவு பொருள்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு வந்து குளுக்கோஸாக மாறணும். அதே மாதிரி புரோட்டன் வந்து புரதம் வந்து அமினோ அமிலங்களாக அமினோ ஆசிடாக மாறணும். அதே மாதிரி ஃபேட் அதனுடைய சிறிய மூலக்கூறுகளாக மாறணும். இது எல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம உடலில் அமிலத்தன்மை HCl சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அமிலத்தன்மை கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம
சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வராது. எதனால இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடகடகட நிறைய தண்ணி குடிப்போம். உதாரணத்துக்கு பிஃபோர் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்துருப்பாங்க டாக்டர். ஸோ அந்த ஒரு மாத்திரை குடிக்கிறதுக்கு ஒரு 2 முழங்கு 3 முழங்கு தண்ணி இருந்தால் போதுமானது. ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியை குடிச்சிருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அமிலத்தன்மை குறைஞ்சிரும். இன்னும் சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்ட உடனேயோ டீ காஃபி இந்த மாதிரி குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் அமிலத்தன்மை வந்து கெட்டு போயிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 hour பிஃபோர் தண்ணி குடிக்கிறதோ, சாப்பிட்ட பிறகு 1/2 hour அப்புறம் தண்ணி குடிக்கிறது பெட்டர். சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா அமிலத்தன்மை மாறாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் அமிலத்தன்மை குறையறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சுடுறது, அதே மாதிரி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி குடிச்சுடுறோம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ காஃபி குடிச்சிட்டு உடனே சாப்பிடுவோம், இல்லைனா சாப்பிட்ட பிறகு உடனே டீ காஃபி குடிப்போம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உணவினுடைய அமிலத்தன்மை மாறும் பொழுது அது முழுமையாக அந்த பெரிய மூலக்கூறுகள்லேருந்து சிறிய மூலக்கூறுகளாக மாறாது. அப்போது செரிமான சக்தி மேம்படாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், உடற்சோர்வு அதிகமாக இருக்கும். இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்ட உணவு உங்கள் குடலை போய் அடைஞ்ச உடனேயே உடனே என்ன ஆகணும், நம்ம உடல்ல இருந்து இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு மூளையிலேருந்து தூண்டுதல் மூலயமா நம்ம கணையத்துலேருந்து சுரக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இன்சுலின் சுரக்கணும் நல்லபடியாக அப்படின்னு சொன்னோன்னா, ஜிங்க், மெக்னீஷியம், சல்ஃபர் இந்த மாதிரியான கனிம பொருட்கள் நம்ம ரத்தத்தில் இருக்கணும். ஒருவேளை இந்த கனிம பொருள்களுடைய டிஃபிஷியன்சி குறைபாடு இருந்தது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்ம கணையத்தினுடைய செயல்திறன் நல்லபடியாக இருக்காது, இன்சுலினுடைய சுரப்பும் இல்லாமல் போகும். அதனால என்ன பண்ணலாம், சர்க்கரை நோயாளிகள் இந்த ஜிங்க், மெக்னீஷியம், சல்ஃபர் இந்த மாதிரியான சத்து பொருட்கள் எல்லாம் ரத்தத்தில் சேர்ற மாதிரி சின்ன சின்னதான பருப்பு வகைகள், தானிய வகைகள், கொட்டை வகைகள் ரெகுலராக எடுத்துக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கணையத்திலிருந்து இன்சுலின் சுரந்த பிறகு அந்த இன்சுலின் மாலிகல் வந்து ஒவ்வொரு செல்லோடைய டோரையும் தட்டும். ஸோ ஒவ்வொரு அணுக்களோடைய டோரையும் தட்டி அது உள்ளே நுழையணும். அது உள்ளே நுழையணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் ரத்தத்தில் கால்சியமும் மெக்னீஷியம் சத்தும் நல்லபடியாக இருக்கணும். ஸோ இந்த கால்சியம் மெக்னீஷியம் சத்து குறைபாடு கூட இன்சுலின் செயல்திறன் அதிகமாகாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்து அதனால் நமக்கு சர்க்கரையோடைய அளவு குறையாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க உண்ட உணவு வந்து நல்லபடியா செரிமானமாகி இன்சுலினோட சேர்ந்து செல்களுக்குள்ள போய் வேலை செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் உங்க சர்க்கரையோடைய அளவு நல்லபடியா குறையும். இந்த பாதையில ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு, மூளையில இருந்து இன்சுலின் தூண்டக்கூடிய விஷயம் குறைவாக இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க், சல்ஃபர் இந்த மாதிரி சத்து பொருள் குறைவாக சுரக்குது, இன்சுலின் சரியாக வேலை செய்யல, அதே மாதிரி நீங்க உண்ட உணவு வந்து நல்லபடியா செரிமானம் ஆகிறதுக்கு உங்க உடல்ல தேவையான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் சர்க்கரையோடைய அளவு குறையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எந்த விதத்துல மாத்திரைகளோட அளவு டோஸ கூட்டிட்டு போறதுக்கு நமக்கு காரணம் கிடையாது. ஆனா என்ன காரணத்தினால உங்க சர்க்கரையோடைய அளவு குறைய மாட்டேங்குது, கண்டிப்பா இந்த மேல சொன்ன 3 காரணங்கள்ல ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த காரணத்தை அவங்க சரி பண்ணிக்கணும். சோ உணவுல என்னென்னலாம் சேர்த்துக்கிட்டா இந்த கனிம பொருட்களும் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் நம்ம ரத்தத்தில் கெடாம இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இரவு நேரங்கள்லயோ மாலை நேரங்களையோ வேக வைத்த வேர்க்கடலை ஒரு சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், கால்சியம் மெக்னீஷியம் சத்து மேம்படுறதுக்காக பேரிக்காய் மாதிரியான பழங்கள் எடுத்துக்கலாம். ராகி மாவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து புட்டு, அடை, தோசை அந்த மாதிரி ரொட்டி அந்த வகையான உணவுப் பொருட்களை காலை நேரங்களில் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் சூப், அதில் வந்து நமக்கு கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீன் வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கும் பொழுது அந்த கனிம பொருட்கள் ப்ளஸ் நம்மளுடைய அந்த உடலில் சுரக்கக்கூடிய அமிலத்தன்மை, இதுக்கு வந்து ஜென்ரலாக நீங்கள் இஞ்சி பட்டை போட்டு ஒரு டீ எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த அமிலத்தன்மை கெடாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான கனிம பொருட்கள் குறைபாடு
இருக்கும் பொழுது சர்க்கரையோட அளவு குறையலன்னு சொன்னா உங்களுக்கு மென்டல் கன்ஃபியூஷன்ஸ் அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். நிறைய டாக்டர் பாருங்க சர்க்கரையோட அளவு குறையலன்னா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, மன அழுத்தம் தான் உங்க சர்க்கரைக்கான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சத்து பொருட்கள், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், சல்ஃபர், இந்த மாதிரியான சத்து பொருட்கள் குறைபாடு இருக்குன்னா தான் உங்க மன அழுத்தம் அதிகமா இருக்கும், மென்டல் கன்ஃபியூஷன்ஸ், டிசிஷன் மேக்கிங் இதுல எல்லாம் பிரச்சனை அதிகமா இருக்கும், வயிறு ஊதுதல், இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும், உடல் எடை மிகவும் கூடுதல், இந்த மாதிரியான பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா நான் மேலே சொன்ன மூணு காரணங்களில் உங்கள் சர்க்கரையோடைய அளவு குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அதற்கான தீர்வு மேற்கொண்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை வச்சு அறிவோம் ஆரோக்கியத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? எஸ் இன்னைக்குமே டாக்டர் ஜெயரூபா அப்படி ஒரு ரெமெடி தான் நமக்கு சொல்ல போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கோடை காலத்தில் வியர்வையை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வெயில்னால முகம் வந்து கருத்து போகிறது. இந்த மாதிரி சமயங்களில் நம்மளுடைய கலரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு டேன் ரிமூவல் பேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக வெயில் வந்து நம்மளுடைய தோல் பகுதியில் படும் பொழுது, அதாவது டெர்மிஸோட கடைசி பகுதியில் படும் பொழுது, அது வந்து மெலனோசைட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி மெலனினை வந்து செக்ரேட் பண்ணும். இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து வெயில் நமக்கு உள்ளே வந்து பெனிட்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு உள்ளுறுப்புகளை வந்து இது பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு அம்சம் தான் இந்த மெலனின் செக்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ தொடர்ந்து சன்லைட்டில் இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய யூவிஏ ரேஸ், யூவிபி ரேஸ் அப்படிங்கிற ரெண்டு டைப் ஆஃப் ரேஸ் வந்து இருக்கு. இதுல யூவிஏ ரேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்ணாடி வந்து மறைப்பு இருந்தாலும் கூட அதுக்குள்ளேயே வந்து ஊடுருவதற்கான ஒரு தன்மை வந்து இருக்கும். அதே மாதிரி யூவிபி ரேஸும் வந்து நமக்கு முகத்துல டேனை வந்து உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உருவாகும் பொழுது நமக்கு முகத்துல வந்து கரும நிறம் வந்து உண்டாகலாம். ஒரு சிலருக்கு வந்து ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளால முகத்துல அங்கங்க கருநிற திட்டுகள் வந்து உருவாகலாம். அதாவது மூக்கோட அடிப்பகுதியில், அதாவது மூக்கு வந்து முகத்தோட சேரக்கூடிய அந்த இடத்துல, கண்ணுக்கு கீழே, அதே மாதிரி வந்து கண்ண பகுதிகளையும் வந்து கரு நிறத்தில் வந்து திட்டுக்கள் வந்து உண்டாகலாம். இதுவும் வந்து டேன் மாதிரியே வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம அந்த டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து அந்த தோல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மெலனினை வந்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால அந்த ஸ்கின்னுக்கு வந்து பழைய நிறத்தை வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த டேன் ரிமூவல் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சோட தோல் வந்து இருக்கும். இந்த ஆரஞ்சோட தோலில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி சத்து வந்து இருக்கிறதுனால அது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்மளுடைய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகளையுமே வந்து இது வந்து டைட்டாக வந்து அந்த மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், இளமையாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆரஞ்சு தோலை வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வந்து பப்பாளி. ஸோ பப்பாளிக்கு வந்து இயற்கையாகவே அதனுடைய நிறம், அதே மாதிரி வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மையும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்டும் இருக்கும். ஸோ இது கூட வந்து பச்சை உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக வந்து நமக்கு வச்சிருக்கும். யூஸ்வலாக வந்து கண்ணுக்கு கீழே கருமை நிறம் வந்து உண்டாகுது அப்படின்னா ரெகுலராக நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ ஜூஸை வந்து, அதாவது உருளைக்கிழங்கோட ஜூஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமை நிறம் வந்து குறையும். ஸோ நம்மளுடைய தோலில் இருந்து அந்த மெலனினை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். இது கூடவே வந்து நம்ம அரிசி மாவும் வந்து சேர்க்கலாம். அரிசி மாவும் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்க்ரப் மாதிரி வந்து நமக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்லா வந்து பளபளப்பான தன்மையை வந்து கொடுக்கும். யூஸ்வலாக வந்து நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியை வச்சு நீங்கள் தலையை வாஷ் பண்ணிங்கன்னா கூட உங்களோட முடி பகுதி வந்து நல்லா வந்து சில்கியாக இருக்கும். அதே மாதிரி அந்த தண்ணீரை வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய தோல் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். ஸோ அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக வந்து மாறும். கூடவே நீங்கள் கற்றாழை ஜெல், ஸோ இந்த கற்றாழை ஜெல் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த பப்பாயா அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கிளன்சிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் இந்த கற்றாழையை வந்து அது கூட சேர்த்து பயன்படுத்தும் போது ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்பும், ஒரு சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும்போது இந்த கற்றாழை ஜெல்லை வந்து சேர்த்து பயன்படுத்துறதுனால ஸோ அந்த ஸ்கின் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும், எந்த விதமான பாதிப்புகளும் வந்து வராது. கூடவே நம்ம தயிரும் வந்து சேர்த்து பயன்படுத்துகிறோம். தயிர் வந்து நல்லா வந்து ஸ்கின்னை சாஃப்டன் ஆக்கும். அது மாதிரி தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ இந்த டேன் ரிமூவல் பேக்கை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டேன் ரிமூவர் பேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். பப்பாளி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை உருளைக்கிழங்கு, தேன், ஆரஞ்சோட தோல், அரிசி மாவு, கற்றாழையோட அந்த நுங்கு பகுதி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த டேன் ரிமூவல் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் வந்து நல்லா ஸ்கின்னை வந்து சாஃப்டன் ஆக்கும். ஸோ தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ நல்லா ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும், நல்ல கலர் வந்து வரும். ஸோ வீக்லி 2-3 டேஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15-20 டேஸ் வரைக்குமே வந்து இது வரும். ஸோ இந்த டேன் ரிமூவல் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெயிலில் வெளியில் போயிட்டு வந்த உடனே நீங்கள் ஒரு மோரில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கலந்து முகத்தை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த டேன் ரிமூவல் பேக் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து நார்மலான ஒரு கலருக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால ஸ்கின்ல அங்கங்கே கருநீர திட்டுக்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நல்லா ஸ்கின்னை வந்து கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெகுலராக இந்த டேன் ரிமூவல் பேக் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய கருநீர திட்டுக்கள்லாம் வந்து மாறி உங்கள் ஃபேஸ் வந்து ஈவனான ஒரு டோனுக்கு வரும். ஸோ ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தது அப்படின்னா கூடவே அதற்கான உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், தேவைப்பட்ட மருந்துகளும் எடுத்துக்கும் பொழுது இந்த மாற்றங்கள் வந்து நிரந்தரமாக வந்து இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய லேயரை மட்டும்தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து அந்த மாற்றங்கள் வரும். ஸோ அப்போ அந்த விஷயங்களையும் வந்து சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு ஸ்கின்னை வந்து ஈவனான ஒரு டோனுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக இந்த டேன் ரிமூவல் பேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். புதிய பாரதி அவங்களோட குட்டி ஸ்டோரிக்கே நான் வந்து ஃபேனாவே மாறிட்டேன். ஏன் தெரியுமா? நம்மளோட லைஃபுக்கு ரிலேட் ஆகிற நிறைய விஷயங்களை குட்டி ஸ்டோரியில சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியாக இருந்தாலும் மெசேஜ் பெரிய அளவில் எல்லாரையும் சிந்திக்க வைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன கதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ஃப்ரட் நோபல், இந்த பேர் நம்மளை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? உலக அளவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற பரிசு, நோபல் பரிசு அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். இதை நிறுவியவர் ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிறவர். இவருக்கு இந்த சிந்தனை எப்படி வந்தது, இந்த வரலாற்று சம்பவத்தை தான் இன்றைக்கி நாம் குட்டி ஸ்டோரியில் சிந்திக்க போகிறோம். ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானி.
டைனமைட் மாதிரியான மிக முக்கியமான வேதிப்பொருட்களை கண்டுபிடிச்சவர். கரெக்டாக எல்லாருக்கும் புரியணும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய குண்டு அணுகுண்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆட்டம் பாம்புக்குள்ளேயும் அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற வெடிகுண்டுகள் இதுக்குள்ளேலாம் இருக்கக்கூடிய டைனமைட் அப்படிங்கிற முக்கியமான ஒரு அந்த வேதிப்பொருளை கண்டுபிடிச்சவர் ஆல்ஃப்ரட் நோபல். அது மட்டும் இல்லை, அதை தவிர நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. ஒரு நாள் அவர் அதிகாலையில் எழுந்துக்கிற வழக்கம் பெரியவங்க எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி எழுந்திரிச்சிட்டாரு. எழுந்திரிச்சு அவருடைய ரொட்டீன் வாழ்க்கை அதுக்கான வேலைகள் அப்படி தொடங்கிட்டே போனார். வாக்கிங் போனார், வெளியில் போயிட்டு வந்தார். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் அவருக்கு உண்டு. ரொம்ப கேஷுவலாக கையில் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து நியூஸ் பேப்பரை விரித்து அப்படியே படிச்சுட்டே இருந்தார். டெய்லி படிக்கிற மாதிரி தான் கேஷுவலாக படிக்க ஆரம்பித்தா, அன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி அந்த நியூஸ் பேப்பரில் வந்தது. பார்த்த உடனே அவருக்கு அப்படியே ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியல, ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அப்படி என்ன நியூஸ்ன்றீங்களா? டைனமைட் மாதிரியான வெடிகுண்டு மருந்து கண்டுபிடிச்சவருக்கு அதை விட பெரிய ஷாக் என்னென்னா, ஆல்ஃப்ரட் நோபல் இறந்து விட்டார் அப்படின்னு நியூஸ் வந்தது. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை அவரே தினசரி பேப்பரில் அவரே படிக்கிறாரு. எவ்வளோ பெரிய பேரதிர்ச்சியான விஷயமா இருக்கும் அது. இதை பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. அதில் முக்கியமான ஒரு வாசகம் அவரை ரொம்பவே சிந்திக்க வச்சுது. என்ன வாசகம் அப்படின்னா, ஆல்ஃப்ரட் நோபலுடைய வாழ்க்கையை பற்றி அதில் ஒரு பெரிய ஒரு ஃபுல் பக்கத்துக்கே எழுதியிருந்தாங்க. அதை அவர் படித்து பார்த்துட்டே இருந்தவர். பார்த்தா எல்லாம் சரியாக தான் எழுதியிருக்காங்க. அவருடைய பிறப்பிலிருந்து வளர்ப்பு, படிப்பு, அதுக்கப்புறம் அவர் செஞ்ச சாதனைகள், எல்லா கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப விரிவாக எழுதி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வரி இருந்துச்சாம், டைனமைட் மாதிரியான மிக மோசமான விளைவை தரக்கூடிய ஒரு வேதிப்பொருளை, வெடிகுண்டு மருந்தை கண்டுபிடித்த ஒரு மரண வியாபாரி இன்று மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு இருந்துச்சாம். இந்த வெடிமருந்து எதுக்கு? அழிவுக்கு தானே பயன்படுது, எல்லா நாடுகளுக்கு இடையிலையும் போருக்கு தானே பயன்படுது. அதனால் அந்த செய்தித்தாளில் அந்த கட்டுரையை எழுதியிருந்தவர் கடைசியில் இந்த வாசகத்தை எழுதிட்டார். ஆல்ஃப்ரட் நோபல் ரொம்ப படித்தவர் தான், மிகப்பெரிய திறமசாலி தான், விஞ்ஞானி தான் அப்படின்னாலும் அவரை இந்த ஒரு வாசகம் ரொம்ப பாதிச்சுது. நம்ம எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் செஞ்சுருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், எவ்வளவோ அறிவாளின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனாலும் கூட நம்மளை இந்த உலகம் ஒரு மரண வியாபாரி அப்படி தானே சொல்லுது. இனி நிஜமாகவே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம உயிர் போகும், இதே மாதிரி ஆல்ஃப்ரட் நோபல் பாஸ்ட் அவே அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரத்தான் போகுது. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த வாசகம் திரும்ப வரக்கூடாது. எந்த வாசகம்? ஒரு மரண வியாபாரி மரணித்து விட்டார் அப்படிங்கிற இந்த வாசகம் மறுபடியும் நம்மை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணினார். அந்த நொடியில் அவர் கொண்டு வந்தது தான் நோபல் பரிசு. இந்த டைனமைட் மாதிரியான அழிவுக்கு உள்ள பொருட்களை தவிர, உண்மையாக சொல்லப்போனால் இந்த வேதிப்பொருட்கள் அழிவுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஆக்க சக்திகளுக்கும் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கும் அது அடிப்படையாக தான் இருக்குது. ஆனால் உலகத்தில் பல பேருக்கு நேர்மறையான பார்வையை விட இது மாதிரி எதிர்மறை விளைவுகளை தரக்கூடிய அந்த செய்திகள் தானே அதிகமாக போய் மனசில் பதியுது. அதனால் இந்த வேதிப்பொருளை பற்றிய ஒரு பயம் எல்லாருக்குமே உண்டு. அதை கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிறதுனால ஆல்ஃப்ரட் நோபலினுடைய மற்ற சாதனைகள் எல்லாத்தையுமே இந்த உலகம் மறந்து போயிருந்துச்சு. ஆனால் ஆல்ஃப்ரட் நோபல் தன் மீது இருந்த அந்த வருத்தத்திற்குரிய அடையாளத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால தான் நோபல் பரிசு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர் அறிவித்து, உலகத்தில் எங்கேயெல்லாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மிகச்சிறப்பாக மனிதகுலத்துக்கு பயன்படக்கூடிய அந்த சாதனைகள் யாரெல்லாம் செய்தாலும் அவர்களுக்கு கோடிக்கணக்கான மதிப்பான ரூபாய்களும் மிகப்பெரிய நோபல் அப்படிங்கிற விருதும் கொடுக்கப்படணும் அப்படின்னு நோபல் பரிசை நிறுவினார். அதில் முக்கியமாக அவர் செய்த பணி என்ன அப்படின்னா, வெறும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு மட்டும் இருந்த அந்த நோபல் பரிசினை முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்துக்கு முக்கியமாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் எழுதி வச்சார். எதுக்கு? உலக சமாதானத்திற்கு. யாரெல்லாம் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்து அல்லது உலகத்தை அழிவின் பக்கம் கொண்டு போகக்கூடிய போரை தடுத்து நிறுத்தி சமாதானத்திற்கான முயற்சி செய்து அதிலே சாதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும்.
இலக்கியம் அறிவியல் மட்டும் இல்லை, சமாதானத்திற்கும் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி நோபல் பரிசை அறிவித்தார். இப்போ சொல்லுங்கள், நோபல் பரிசு அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம இந்தியாவில் இங்கே வந்து சேவை செய்த அன்னை தெரசா அவர்கள் இந்த பரிசை வாங்கினாங்க. எதற்காகன்னா, மனித குலத்துக்கு அவங்க பண்ணின அந்த சேவைக்காகவும் உலக சமாதானத்திற்காக அவர்கள் செய்த தொண்டிற்காகவும் தான். தன் மீது சொல்லப்பட்ட ஒரு எதிர்மறையான அடையாளத்தை தன்னுடைய சிந்தனையின் மூலமாக, நல்ல செயலின் மூலமாக இந்த உலகத்தில் நுடைய நினைவிலே இருந்து அதை மாற்றிவிட்டு நோபல் பரிசு என்று சொன்னாலே அது மிகப்பெரிய சாதனைகளுக்கும் உலக சமாதானத்திற்குமானது என்று எல்லார் மனதிலும் பதிய வைத்தார் ஆல்ஃப்ரட் நோபல். இது மாதிரி உலகம் நம்மை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்முடைய செயலால் அதை மாற்ற முடியும் என்று நமக்கு நிரூபித்திருக்கின்றார். ஆஸ்ட்ராலஜி சம்பந்தமா ஃபைனான்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத மிஸ்டர் ரமேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே ரிஸ்கோமீட்டர்ல அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபைனான்சியல் அட்வைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க, அவர் என்ன சொல்றார் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நார்மலாக ஒருத்தருக்கு ஒரு தொழில் அப்படின்னு அடிப்படையில் பார்க்கும்போது லாபம் அப்படின்னு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். லாபம் வரும், தொழிலும் நடக்கும், ஆனால் திருப்தி அப்படிங்கிறது இருக்காது. என்னத்தை பண்ணி என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சலிப்பு ஒன்று அவங்களுக்கு மனசில் இருக்கும். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் பார்த்திங்கன்னா, நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் செய்யக்கூடிய வேலை வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேலையாக இருக்கும், ஆனால் லாபம் இருக்கும். ஒரு நல்ல கிராஜுவேஷன் இருக்கும், ஆனால் வந்து கேஷியராக உட்கார்ந்துருப்பார், இல்லைனா மோனோட்டனஸாக ஏதோ ஒரு டைப் பண்ணி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருப்பார். அப்படி இல்லை சிலவங்க வந்து எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட்னு வச்சுப்போமே, அப்படி ஒரு மெடல்லாம் வாங்கிட்டு ஒரு ரயில்வே கார்டில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் சொல்ல, நான் எதுக்கு கோல்டு மெடல்லாம் வாங்கினேன் அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் எந்த விஷயத்தினால் நடக்கிறது? தொழிலின் அடிப்படையிலே கிரகங்கள் அவர்களுக்கு எப்படி அந்த கொடுப்பனையை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ எந்த தொழில் செஞ்சால் அவங்க திருப்தியாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, பாமர ஜனமாக நம்மளா அப்படி ஜஸ்ட்டு பார்த்தோம்னா, நண்பன் அப்படின்னு ஒரு படம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு கேரக்டர் வந்து என்ன சொல்வார், நான் வந்து இன்ஜினியரிங்லாம் வேண்டாம், எனக்கு நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அவருடைய மைண்ட் செட் ஃபோட்டோகிராஃபிக் ஆகிறது, மற்ற எங்கே போனால் வைல்டு ஃபோட்டோகிராஃபர் தான் ஆகணும்னு அவர் ஆசைப்படுவார். ஆனால் அவர் வந்து இன்ஜினியரிங் படிக்க சொன்னாக்க அவருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இதுதான் லக்ன தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ லக்னம்னா என்னதுன்னாக்க, நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிற இன்ட்யூஷன் அது மூளை அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லுதோ அதை கேட்டாலே பாதி விஷயம் சரியாயிடும். லக்னம் அப்போ திருப்தி அடையும். இந்த லக்னத்தோடு பத்தாம் இடம்ங்கிறது தொழில். இந்த 1-10 அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னமும் தொழிலும் சேர்ந்து ஒரே வேலையை மைண்டில் திங்க் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, லக்னத்தோடு ஒட்டி போன தொழிலாக அமையும் போது திருப்தி, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய லாபம்லாம் வரலைன்னா கூட, நான் செய்கிற வேலையில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு திருப்தியுடன் வேலை செய்வார்கள். தொழில் அடிப்படையில் அவங்களுக்கு திருப்தி வந்துடுதுன்னா அவங்களுக்கு அப்புறம் ஹீ வில் மேக் நியூ இன்வென்ஷன் ஆன் தி பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ். அவங்களுக்கு சிம்பிளிசிட்டியில் நிறைய நிறைய ஸ்மார்ட்னஸ்லாம் பண்ணுவாங்க, நிறைய சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அகெயின், மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி நமக்கு ஆரம்பிக்கும் முன்னாடி அவர் என்ன சொல்கிறார், பில்கேட்ஸ் கலெக்ட் பண்ணுறார், வேறு வேறு இடத்துல இருந்து தொழில்நுட்பவாதிகளையும் கலெக்ட் பண்ணுறார். என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீலான்சராக சும்மாவே அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருந்த ஒரு கேமு, ஒரு எக்ஸல் ஷீட்டு, ஒரு வேர்டுக்காக அவங்க பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைப்பிங் டெக்ஸ்ட் ஃபைல்ஸு, இப்படி எல்லாரையும் கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதை கோர்வையாக கொண்டு வரும்போது ஆஃபீஸ் 1997 அப்படின்னு கொண்டு வரார். அப்போது அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளார கொண்டு வந்த போது வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா, தன்னுடைய லக்னத்துக்கான வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள் லக்ன தொடர்போடு கொண்ட பத்தாம் இடமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 1-10 தொடர்பு எப்படி இருக்கு பாருங்கள், அவங்கள வாழ்க்கையில் உயர்த்துகிறது, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உயர்த்துகிறது, இல்லைன்னா கூட அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பார்.
இன்னொரு மெத்தடில் புரியறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் ஃபார் கேம்ஸ் நடக்கும். கேம்லாம் நிறைய பண்ணி ஆப் கொடுக்குறாங்களா, எல்லாம் நம்ம பார்த்து விளையாடுறோமா? அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணுறவருக்கு காசு வருதா வரலையான்லாம் பார்க்க வேண்டாமா? அவருக்கு வருதோ வரலையோ அவர் க்ரியேட் பண்ணுவார். ஏன்னா அது ஒரு பேஷனாக வச்சுட்டு இருப்பார், அது க்ரியேட் பண்ணுவார். அதை பண்ணும்போது இந்த 1-10 தொடர்பு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி இந்த லக்ன தொடர்போடு சேர்ந்த தொழில் அவங்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னாக்க லக்னம் எப்பயுமே நல்லா திருப்தியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மற்றும் ஒரு பதவியிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தரன் பாபு. நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.